நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, வனத்துறையில் வந்திருக்க வேக்கன்சிஸை பற்றி நாம் இன்றைக்கி முழுமையாக பார்க்கலாம் நம்ம வீடியோவில். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே, இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நாம் டெய்லி மூணு விதமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாவே போதும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் கிளர்க் வேலை வந்து இந்த வனத்துறையில் வேகன்சிஸ் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. இதோடைய அஃபிஷியலான வெப் நோட்டிஃபிகேஷனும் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, ஜூன் 13 வரை இதை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வனத்துறையில். இவங்க அது ஹிந்தியில் தான் இருக்கும், அதோடைய டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 13 வரை இதை நாம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாம் உங்களுக்கு கொடுக்குறோன்றத ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா மே 28 க்ளோஸ் ஆனது, திரும்பவும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெனி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதை வந்து கொஞ்சம் அந்த கொரோனா இஷ்யூன்றதுனால எல்லா அப்ளிகேஷன்ஸுக்குமே டைமை வந்து கூடுதலாக்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட அந்த வனத்துறையில் வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. இதில் சேல்ரியும் அதிகம், நல்ல ஒரு ஜாப்பு, ஓகேங்களா. ஸோ இதோடைய என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யார் யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானன்றதை மீண்டும் ஒரு வர நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ஆஃப் சிபிசி, அந்த 7வது பே மேட்ரிக்ஸில் வருவாங்க. லோ டிவிஷன் கிளர்க் LDCன்னு சொல்லுவாங்க, அந்த வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் 12வது மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. டைப்பிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 30 words per minute 25 words per normal ஹிந்தி அந்த டைப்பிங் அடித்தாவே போதும்னு சொல்கிறாங்க. லோ டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12வது ப்ளஸ் 10 10வது ப்ளஸ் 2 படிச்சிருக்கணும், 12th வரைக்கும் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 100 marks கொஷின்ஸ் இது எடுப்பாங்க. குவாண்டிட்டி ஆப்டியூட் கொஷின், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி 100 mark கொஷின் எடுப்பாங்க. மினிமம் மார்க்ஸ் குவாலிஃபையிங் நீங்கள் 40 வாங்கினாவே போதும். 2 மணி நேரத்துக்கு டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு தப்பான கொஷினுக்கும் 0.5 mark வந்து டிடெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. டென் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கால்ட் ஷார்ட் லிஸ்ட்டு. ஸோ 10 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் கூப்பிடுவாங்க, அதில் செலக்ட் பண்ணி மேன் பவரை எடுப்பேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது, ICFR அந்த வெப்சைட் ஒன்று, HFRG ICI அந்த வெப்சைட் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை ஃபில் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸுக்கு DDO அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ராங் இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் த ஃபர்கட் த கேண்டிடேட்ஸ் டாக்குமெண்ட்டு, லீட் த அப்ளிகேஷன் ரிஜெக்டட். ஸோ நீங்கள் ஏதாச்சும் அவங்களோட அப்ளிகேஷனும் தவறுதலான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி இன் நேச்சர் பட் லைக்லி த பர்மனண்ட். ஸோ பார்க்க அப்படி டெம்பரவரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து அதை பர்மனண்ட் 100% அவங்க பர்மனண்ட்னு சொல்கிறாங்க. நோ இன்டர்வியூ வில் பி கண்டக்ட் த அட்வர்டைசர் போஸ்ட்டு. அட்வர்டைசர் போஸ்ட்டுக்கு எந்த விதமான இன்டர்வியூக்கும் கண்டக்ட் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் த ரிட்டன் எக்ஸாம்ஸ் தோஸ் வில் பி த ஃபோன் த ஆஃப்டர் நெசசரி ஸ்க்ரீனிங். ஸோ அவங்க கண் முன்னாடி தான் எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை எந்த இடத்துல அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட் செல், ஹிமாலயன் ஃபாஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், கான்ஃபேர் கேம்பஸ். ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும், ஓகேங்களா. இந்த ஃபார்ம் அப்படியே உங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பலாம். ஸோ அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் போஸ்ட் ஆஃப் லோ டிவிஷன் கிளர்க்கு நீங்கள் எழுதி தான் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபார்ம் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நீங்கள் டோட்டலாகவே ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ண, அதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் இருக்கும். ஸோ அந்த பர்சனல் டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அஃபிக்ஸ் பண்ணி, லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோவை அஃபிக்ஸ் பண்ணி, அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உள்ளே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அந்த உங்களுடைய 10th 12th டைப்பிங் சர்டிஃபிகேட்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். அப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் அஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்மு, இதில் நீங்கள் எடுக்கிற டிடியோடைய டேட்டு அந்த என்னைக்கு டிடி நம்பர் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய காத்துட்ருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்க நான் ரெடி. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.